So now we will see part 130, then type 4. Type 3 varikum in the last class we have seen under simple compound complex. Now in type 4, simple compound complex le, what is the condition? In simple on plus verb plus ing. Verb oda ing seidrom. Munnada the preposition on. And in the compound sentence and at once. And at once na immediately. That in compound, in complex as soon as. As soon as na udane. Udan. Udane. Udanadiyaga. Abdin varudhu. And at once. Idhiyo adhe meaning the word. Udanadiyaga. இது வந்து நம்ம ஒரு எக்ஸாக்டா இல்ல அந்த மீனிங் மட்டும் இதுல சொல்லியிருக்கோம். யூ சீ த ஃபர்ஸ்ட் ஒன், ஆன் ஹியரிங் த பெல் த ஸ்டூடண்ட்ஸ் ரன் அவே. இங்க வந்து அடுத்தடுத்து நடக்கும் இரண்டு செயல்கள். இந்த வர்க் வந்து டூ கண்டினியூஸ் சிச்சுவேஷன். என்ன சிச்சுவேஷன்? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் ஆன் ஹியரிங் த பெல், பெல்ல அடித்த சப்தம் கேட்டவுடன். அடுத்த சிச்சுவேஷன் த ஸ்டூடண்ட்ஸ் இது ரன் அவே. சோ இது ரெண்டுமே கண்டினியூஸ் வர்க். Hearing the bell. உடனே என்ன ஆகும்? ஸ்டூடண்ட்ஸ் ran away. So இந்த bell sound கேட்டவுடனே ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? They ran away. So this is continuous verb. You are going to change into compound. So you select the and at once. And at once. பொதுவாக compound வந்து நமக்கு coordinate condition வந்து நடுவுல வரும். So இந்த on எடுத்துடணும், ing form எடுத்துடணும். So the யார் கேட்டது? த ஸ்டூடண்ட். ஸோ த ஸ்டூடண்ட் இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. ரேன் அப்படிங்கிறப்ப பாஸ்ட் டென்ஸ். இது தகுந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். சின்ஸ் இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ், இதையும் பாஸ்ட் டென்ஸ் தான் மாத்தணும். த ஸ்டூடண்ட் ஹியர்ட், HEARED, ஹியர் த பெல் அண்ட் அட் ஒன்ஸ். இமீடியட்டா பாம்பை கண்டா என்ன பண்ணுவோம்? உடனே ஓடிடுவோம் இல்லையா? ஸோ அது வந்து அண்ட் இமீடியட்லி அண்ட் அட் ஒன்ஸ் அப்படின்னு வருது. மெதுவாக நம்ம போகிறது இல்லை, இமீடியட்டாக போகிறதுக்கு வந்து அண்ட் அட் ஒன்ஸ். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறோம் அப்படின்னா வெறும் அண்டு மட்டும். இமீடியட்டாக செய்யக்கூடிய செயலுக்கு அண்ட் அட் ஒன்ஸ். இந்த டே ரேனவே, ஏன்னா ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதிட்டோம். ஸோ யூஸ் த ப்ரோனம் தே. ஸோ தே ரேனவே. ஸோ த ஸ்டூடெண்ட் ஹேவ் த பெல் அண்ட் அட் ஒன்ஸ் தே ரேனவே. And see the complex for that you are using as soon as வந்து யூஸ்வலாக வந்து at the beginning it will come. So you are writing as soon as நான் உடனே உடனடியாக. இதெல்லாமே குவிக் மூமெண்ட்டாக வரக்கூடிய ஒன்று. ஸோ as soon as the students, then வராது the student. As soon as the student heard. பொதுவாக காம்பவுண்டும் காம்ப்ளெக்ஸும் சேமாக தான் இருக்கும். இதுல கோஆர்டினேட் கண்டிஷன் வந்து நமக்கு இந்த இடத்துல வரும், இது வந்து பிகினிங்ல வரும். As soon as the students heard the bell, they ran away. So this is very simple method, type 4. And we see one more example. So coming to the next example, the child saw the mother and at once it smiled. Child அவங்க அம்மா பார்த்தோடனே தன்னை தாயை பார்த்தவுடன் இமீடியட்டா என்ன பண்ணுச்சு? ஸ்மைல் பண்ணுச்சு. ஸோ இந்த சைல்ட் சாவ த மதர், இந்த அண்ட் அட்வான்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்துடணும். இந்த இடத்துல நமக்கு ஸ்மைல் அப்படின்னு இருக்கு. ஸோ யூஆர் யூசிங் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்டு கொடுத்துருக்கு. ஸோ யூ யூஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஜஸ்ட் இமீடியட்லி யூ ஆர் ரைட்டிங் ஹேஸ் உன் ஹேஸ் ஹேஸ் உன் ஹேஸ். இது வந்து பிகினிங்லேயே வந்து சென்டென்ஸ்னுடைய பிகினிங்ல வரும். As soon as the child saw her mother or the mother and at once எடுத்துட்டு it smiled. It smiled. She, he நல்லா வேண்டாம், ஏன்னா சைல்டுங்கிறது ஜென்ரலா இருக்கிறதுனால it smiled அப்படின்னு. நெக்ஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் சிம்பிள். சிம்பிளுக்கு ஆன் பிளஸ் ஓ பிளஸ் ஐஎன்ஜி. இந்த இடத்துல ஓ பதில் சா. எப்பவுமே ஐஎன்ஜி போடுறப்போ யூ ஹேவ் டு யூஸ் பிரசன்டென்ஸ். பிரசன்டென்ஸ் போட்டு ஐஎன்ஜி போடணும். ஸோ ஆன் அதனுடைய பிரசன்டென்ஸ் சி, அதுக்கப்புறம் ஐஎன்ஜி. ஸோ இந்த ஐஎன்ஜி போட்டாச்சு, ஆன் போட்டாச்சு, இது வந்து நமக்கு வேர்ப். ஸோ ஆன் பிளஸ் ஓ பிளஸ் ஐஎன்ஜி.
So on seeing the mother paathavudan, what happened? The child smiled. So type 4 la எல்லாமே வந்து ஒரு கண்டினியூஸ் ஆக்சன். இந்த இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸும் செகண்ட் சென்டென்ஸும் கண்டினியூஸா இருக்கும். யூ ஆர் யூசிங் திஸ் ரூல். ஸோ அண்ட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி சி சம் மோர் எக்ஸாம்பிள் இன் டைப் 4, தென் வி சி டைப் 5. தேங்க் யூ.